ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய திருவள்ளுவர் தின நல்வாழ்த்துக்கள் மற்றும் மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு நான் வந்து உங்ககிட்ட ஒரு கவிதை வந்து ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். அந்த கவிதை என்னங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் கோல்டு உடம்பு சரியில்லை, இருந்தாலும் இந்த கவிதையை இன்றைய நாளில் வந்து ஷேர் பண்ணிக்கிறதா பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ என்னுடைய உச்சரிப்பில் ஏதேனும் வந்து குறைபாடுகள் இருந்தால் அதை பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுட்டு இந்த கவிதைக்குள்ளே நம்ம இப்போ என்ட்ரி ஆகிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கவிதையோட தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, காதல் ஆசை என்ன வித்தியாசம். சரிங்களா, ஆசை எப்போது வேண்டுமானாலும் வரும், காதல் எப்போதாவது மட்டுமே வரும். ஆசை அருகிலேயே இருக்க மனம் துடிக்கும், காதல் தொலைவில் இருந்தாலும் நினைவுகளில் வாழும். ஆசை உரிமை போராட்டம் அதிகம், காதல் உணர்வு போராட்டம் அதிகம். ஆசை மூச்சுக்காற்றின் வெப்பத்திற்கு ஏங்கும், காதல் இங்கு உள்ளிழுக்கும் ஒவ்வொரு மூச்சுக்காற்றும் அவள் அல்லது அவனின் நினைவாக இருக்கும். ஆசை எதிர்பார்ப்புகள் அதிகம், காதல் ஏக்கங்கள் அதிகம். ஆசை யாருக்கு யார் மீது வேண்டுமானாலும் வரலாம், காதல் ஒரு சிலருக்கு ஒரு சிலரின் மீது மட்டுமே வரும். ஆசையின் ஆயுட்காலம் குறைவு, காதலின் ஆயுட்காலம் நீண்ட நெடிய பயணம். ஆசைக்கும் காதலுக்கும் வித்தியாசம் அதிகம், அதை கற்றுக் கொடுக்க இங்கு பாட புத்தகம் இல்லை. இதையெல்லாம் கற்றுக் கொடுக்க யாரும் இல்லை என்பதாலேயே பலருக்கும் ஆசைக்கும் காதலுக்கும் வித்தியாசம் தெரிவதில்லை. உலக பொதுமறையாம் திருக்குறள் போதுமே, தொடக்கம் முதல் முடிவு வரை மொத்த வாழ்க்கையும் கற்றுக்கொள்ள ஒரு அற்புத நூலகம் ஐயன் திருவள்ளுவர் அருளிய திருக்குறள் புத்தகம். நாளும் படிப்போம், நலம் பல பெற்று வாழ்வோம். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் இந்த கவிதை பிடிச்சிருக்கோம் நம்புறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.